ஹலோ வெல்கம் டு வேதாஸ் கார்னர் இன்னைக்கு பச்சை பசையில் ஒரு கருகப்பில் தான் பார்க்க போறோம் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மெஷ் பாஸ்கெட்ல வீட்லேயே கசூரி மேத்தி எப்படி பண்றது முருங்கையில பொடி எப்படி பண்றதுன்னு அந்த மாதிரி காய வச்ச கருகப்பில் தான் இது கலர் மாறாமல் அப்படியே இருக்கு இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆறு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு காரத்துக்கு தேவையான அளவு சிவப்பு மிளகா பெருங்காயம் உப்பு அவ்வளவுதான் இது ஸ்பிளிட்டு பருப்பு அதனால நான் ஒன்றா போடல கடலை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின்னு கடலை பருப்பு போடுறோம் லேசா ஒரு ரெண்டு நிமிஷம் செவக்க ஆரம்பிக்கிறல்ல ஸ்டேஜில் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துருவோம் மிளகாவத்தலையும் போட்டுருவோம் அப்புறம் அதில் பெருங்காயம் போட்டுட்டு இந்த மொறுன்னு காஞ்சிருக்கு இல்லையா கருகப்பில அதையும் சேர்த்துருவோம் அளவு உப்பையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வருத்திட்டோம்னாக்க ஆரின உடனே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குர கொரம்னு அரைச்சிப்போம் ரொம்ப ஃபைன் பவுடர் வேண்டாம் இது சூடான சாதத்தோடு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு அதே மாதிரி தயிர் சாதத்தோடு கூட ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்கு கருவேப்பிலையில விட்டமின் ஏ பி சி அப்புறம் வந்து ஹேர் லாஸ் ப்ரிவென்ட் பண்றது நல்ல தலைமுடி வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்றது வெயிட் லாஸுக்கும் இதை ஹெல்ப் பண்றது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தா கூட சால்வ் பண்றது நாம தாளிச்சு கொட்டுவோம் இல்லையா சமையல்ல அப்போல்லாம் எடுத்து வச்சிடுறோம் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடியாக பண்ணி வச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த சாதம் ரை ஒயிட் ரைஸோட போட்டு சாப்பிட்டோம்னாக்க கருவேப்பிலையோட அவ்வளோ பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கிறது இது பண்ணுறது ரொம்ப சுலபம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுங்கிறது இல்லை இந்த மாதிரி அரைச்சிட்டு வெளியிலயே வச்சிருக்கலாம் அந்த வாசனை மாறாமல் ஆர்ட்ரைட் கண்டெய்னரில் போட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ